Hello friends, எல்லார எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். சீனி வரக்காய் வச்சு ஒரு ரைஸ் பார்க்க போறோம். சீனி வரக்காய் நம்ம மோஸ்ட்லி வந்து அதை வந்து வத்தலா வச்சு யூஸ் பண்ணுவோம், இல்ல அதை யூஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம அதை வச்சு ஒரு ரைஸ் தான் பார்க்க போறோம். சீனி வரக்காய் ரைஸ் வந்து டிஃபன் ரெசிபியாகவும் நம்ம வச்சுக்கலாம். டிஃபன் பிள்ளைங்களுக்கு வேற எந்த காயும் இல்லை, சீனி வரக்காய் தான் இருந்தால் நம்ம அதை காயா பண்ணோம்னா இத்தனை இத்தனையாக தான் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டோம். ரைஸாக பண்ணோம்னா அந்த சீனி வரக்காயோட சத்து அப்படியே நமக்கு சேரும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து சுகருக்கு வந்து எந்தெந்த காயெல்லாம் சாப்பிட்டா சுகர் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்களோ, நூற்கோல் பீர்க்கங்காய் அந்த மாதிரி, அதில் இதுவும் ஒன்று, கொத்தவரங்காயும் ஒன்று. கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க, சீனி வரக்காயின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சீனி வரக்காய் வச்சு தான் இப்போ ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ சீனி வரக்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நாலு வத்தல் ஆறு பூண்டு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் திரிச்சிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தவரங்காய் ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 100 கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காயையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பில, வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்சியில் பிரிச்சுருக்கோம் சீனி வரக்காயை. நம்ம ரைஸ்ல உப்பு போட்டுக்கிறதுனால இதுக்கு கம்மியா உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிட்டேன். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டேன். சீனி வரக்காய்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷுனாலே பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி விடுவாங்க. இன்னும் நம்ம சீனி வரக்காய் தெரியாமல் இருக்கணும்னா நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் மிக்சியில். இப்போ எது எந்த காயும் இல்லை, கொஞ்சோண்டு ஒரு பிடி சீனி வரக்காய் தான் இருக்கு அப்படின்னா டக்குன்னு இதை ஒரு ரைஸாக செஞ்சு கொடுத்துடலாம். சீனி வரக்காயில் குழம்பு செய்கிறத விட, சீனி வரக்காயில் வந்து கூட்டு செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ அந்த சீனி வரக்காய் இருக்கிற தண்ணியிலே இது வந்து நல்லா வதங்கிடும். ஒரு சொட்டு தண்ணி நான் வந்து தொழுக்கிறேன். காரத்துக்கு நம்ம வத்தல் போட்டிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் கலர் வர்றதுக்காக. பிள்ளைங்களுக்கு பண்ணோம்னா வெறுமனையும் பண்ணி கொடுக்கும். இந்த தண்ணி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வேகட்டும். நல்லா சுருள வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். ஏன்னா சீனி வரக்காய் வந்து காஞ்சி போயிருந்துச்சு. இப்போ சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் சீனி வரக்காய் நல்லா கிரைண்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி கூட இது பண்ணலாம். நான் கொஞ்சம் அரையும் குறையுமாக கிரைண்ட் பண்ணனால தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸில் இதை கலந்துக்கப்போம்.
கட்டிடலாம், நாலு லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி வச்சேன், ஒரு ஃபேமிலியும் சாப்பிடலாம் நம்ம. ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி செய்வது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். புளிப்புக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல, எல்லாம் கிண்டி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட் ஒரு அரை லெமன் வேணா புழிஞ்சுக்கலாம். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த ரெசிபி பிடிக்கும். ரெடியாயிடுச்சு. இப்போ நான் சாதத்தை ஏற்கனவே ஆற வச்சிருக்கேன், அதனால லைட்டா லெமன் புரிஞ்சுக்கேன். கொத்தவரங்காய் சாதம் தயார். இந்த கொத்தவரங்காய் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் ரெசிபியாகவும் பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஒர்க்கிங் விமனா இருந்தா எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நாலு டிஃபன் ஆகி அட்லீஸ்ட் நாலு டிஃபன் கண்டிப்பாக கட்ட முடியும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, திரும்ப மீண்டும் வேறு ஒரு டிஷ்ஷோட, உங்கள் ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, சி யூ, டேக் கேர், ஹாவ் ஃபன், பாய்.